மாண்பு உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர், இனமான பேராசிரியர் ஆகியோரை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சமூக நலன், மகளிர் உரிமைத்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய ஒன்றிய மாநில முதலமைச்சர்களில் நம்பர் ஒன் முதலமைச்சர், நம்பர் ஒன் சிஎம் என பெயர் எடுத்து திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு என்னுடைய நன்றி. அவை முன்னவரும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அதேபோல் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அண்ணன் பிச்சாண்டி அண்ணன் அவர்களுக்கும் இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசும் வாய்ப்பை எனக்கு வழங்கிய கழகத்துடைய கொறடா அண்ணன் கோவி செழி அண்ணன் அவர்களுக்கும், இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளிக்க உள்ள மாண்புமிகு அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கும், என் மீது பேரன்பு கொண்டுள்ள, என் தொகுதியில் என்ன பிரச்சனை என்றாலும் அதை உடனுக்குடன் முடித்துக் கொண்டு கூடிய அத்தனை அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும், எதிர்கட்சி தலைவர் மற்றும் எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர்களுக்கும், இவர்கள் இருவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் சென்ற ஆண்டு இந்த அவையில் பேசும்பொழுது நீங்கள் வெளிநடப்பு செய்து விட்டீர்கள், நேற்றும் வெளிநடப்பு செய்து விட்டீர்கள், இன்று நான் பேசுவதை தெரிந்ததற்காக அதற்காகவே வெளிநடப்பு செய்து விடுவேன் என்று நான் நினைத்தேன். இருந்தாலும் அதற்காக என்னுடைய மீண்டும் என்னுடைய நன்றி. அப்படி நீங்கள் வெளிநடப்பு செய்து விட்டு சென்றாலும் தவறுதலாக என்னுடைய கார் தான் ஏறி செல்றீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, நானும் 3 நாட்கள் முன்பு உங்களுடைய காரில் ஏறி சென்று விட்டேன். அடுத்த முறை நீங்கள் தாராளமாக என்னுடைய காரை எடுத்து செல்லலாம். ஆனால் தயவு செய்து கமலாலயம் சென்று விடாதீர்கள். எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய கார் எப்பொழுதும் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையை நோக்கித்தான் செல்லும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் அவர்கள் நன்றி. அதே போல் அனைத்து கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் அத்தனை பேர்களுக்கும், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 100% வெற்றி நம் முதலமைச்சர்களுக்கு வழங்கிய தமிழக மக்களுக்கும், நகர்ப்புற உள்ளாட்சியில் வென்று பொறுப்பேற்றுள்ள கூட்டணி கட்சிகள் மற்றும் எதிர்கட்சிகளுடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கும், என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும், என்னுடைய தாயார், தங்கை, என்னுடைய மனைவி, இவர்கள் இல்லாமல் இந்த இடத்தில் நான் இல்லை, கேட்க வந்திருக்க உங்களுக்கும், பத்திரிகை ஊடகத்துறை சேர்ந்தவர்களுக்கும், அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து என்னுடைய உரையை துவங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் எனக்கு 15 நிமிடம் கொடுத்திருக்கிறீர்கள், பத்தாது. நான் உங்களை கேள்வி நேரத்தில் நான் உங்களை தொந்தரவு செய்வதே கிடையாது, அதனால் கூடுதலாக 5 நிமிடம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பேசலாம். அதேபோல் முதல்ல என்னுடைய முதலமைச்சர்களுக்கு நன்றி. இன்று 110 விதியின் கீழ் விளையாட்டுத்துறைக்கும் விளையாட்டு வீரருக்கும் பல்வேறு அறிவிப்புகள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே அத்தனை இளைஞர்களின் சார்பாக, திராவிட முன்னேற்ற கழகத்துறை இளைஞரணியின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அரசியலையும் அரசையும் அருகில் இருந்து கவனிக்கும் வாய்ப்பை பெற்றவன். அதன் மூலம் அரசு துறைகள் குறித்து ஓரளவுக்கு சில விஷயங்களையும் தெரிந்து வைத்திருந்தேன். ஆனாலும் இந்த துறைகளை நெருங்கி சென்று பார்க்கும் வாய்ப்பை என்னுடைய தொகுதி மக்கள் தான் என்னை வெற்றி பெற வைத்து அந்த பணிகள் மூலம் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். தொகுதியில் தெரு தெருவாக வீடு வீடாக சென்று ஆய்வு நடத்தி கோரிக்கைகளை கேட்டறிந்தோம். தொகுதியில் மாநகராட்சி பள்ளிகள், அங்கன்வாடிகள், பொதுக்கழிப்பிடங்கள் என எல்லா இடங்களையும் சுற்றி வந்தோம். அது ஆற்காடு இளவரசருடைய இல்லமாக இருந்தாலும் சரி, கொய்யாத்தோப்பு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் ஒன்றென கருதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தோம். பலதரப்பட்ட சமூக சூழல், வேறுபட்ட பொருளாதார நிலையில் வாழும் மக்களை சந்தித்ததன் மூலம் அவர்களுடைய தேவைகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள கிடைத்த பயிற்சி பட்டறையாகத்தான் இந்த ஓராண்டு சட்டமன்ற தொகுதி பணிகளை நான் பார்க்கின்றேன். அதே போல் மனுக்கள், இங்கே 2 நாட்களுக்கு முன்பு பேசிய நம்முடைய மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள்,
அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் கூட அவருடைய உரையிலே சொல்லியிருந்தார்கள், இந்த ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் இரண்டு கல், ஒன்று நான் எடுத்து சென்ற செங்கல், இன்னொன்று மக்கள் அளித்த, முதலமைச்சரிடம் அளித்த மனுக்கள் என்றார்கள். இந்த ரெண்டும், இந்த ரெண்டு கல்லும் காரணமாக இருந்தாலும் இன்னொரு காரணம், முக்கியமான காரணம், தமிழகத்துக்கு நல்லது செய்வார் என்று நம் தலைவர் அவர்கள் நம்பிய தமிழ்நாட்டு மக்கள் தான் முக்கிய காரணம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த வகையில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் மூலம் பெறப்பட்ட மொத்த மனுக்களில் 229,000 மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இந்த துறை முதல்வரின் முகவரி என்று தனித்துறையாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை 11,42,980 மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டுள்ளது. இதே போல் எங்களுடைய தொகுதியில் கல்வி உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை, முதியோர் ஆதரவற்றோர் ஓய்வூதியம், வீடு, பட்டா, மின் இணைப்பு, கொரோனா இழப்பீடு, இப்படி பல்வேறு கோரிக்கைகளுடன் வந்து குவிந்த மனுக்களை பார்த்து ஆரம்பத்தில் நாங்கள் அத்தனை பேரும் மலைத்து போனோம். தொகுதியில் இறங்கினாலே மனுவுடன் நிற்பவர்கள், ஏற்கனவே கொடுத்த மனுக்களை நிலை குறித்து நினைவுபடுத்துபவர்கள், இப்படி மக்கள் என்னை மனுவுடன் துரத்த, தீர்வை நோக்கி நான் அந்த துறை அமைச்சர்களை துரத்த, இந்த தொடர் துரத்தலில் கிடைத்த பாடங்கள் வழியாகத்தான் பல்வேறு அரசு துறைகளை நெருங்கி சென்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை நான் பெற்றேன். அதிலும் மகளிர், குழந்தைகள், திருநங்கைகள் உள்ளடக்கிய இன்று நாம் விவாதத்தை எடுத்துக்கொண்டுள்ள சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்ந்த மனுக்கள் தான் என்னுடைய தொகுதிகள் அதிகம் வந்தன. அதனால் தான் இந்த துறை மானியத்தில் கோரிக்கையின் மீது விவாதத்தில் பேச விரும்புவதாக நான் கொறடா அவரிடம் ஆரம்பத்திலேயே என்னுடைய விருப்பத்தை தெரிவித்தேன். இன்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள திருநங்கையரிடமிருந்து குறைந்தபட்சம் நாள் ஒன்றுக்கு 4-5 மனுக்களாக எனக்கு வந்து விடுகின்றன. என்னுடைய தொகுதிகள் மட்டுமல்ல, தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களிலும் கொரோனா 2வது அலை உச்சத்தில் இருந்த சமயம் உதவி பொருட்கள் தொகுப்பு அடங்கிய 130,000 பைகளை தயார் செய்து தொகுதியில் தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்கள் அனைவருக்கும் இலவசமாக வழங்கி வந்தோம். அப்பொழுது மாநகராட்சி பணியாளர்களுக்கு உதவியாக தினமும் 4-5 திருநங்கையர் சகோதரிகள் உடன் வருவார்கள். ஒரு நாள் இவ்வளவு பேருக்கு ஊசி போட உதவி செய்கிறீங்களே, நீங்கள்லாம் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்களான்னு அவங்களை பார்த்து நான் உரிமையோடு கேட்டேன். அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், நீங்களாவது எங்களை கேட்டீங்களே அண்ணா அப்படின்னு ஒரு திருநங்கை சகோதரி கேட்டார். அடுத்த நாளே என்னுடைய தொகுதியில் உள்ள 140 திருநங்கையருக்கும் தனியாக முகாம் நடத்தி தடுப்பூசி செலுத்தி நிவாரணப் பொருட்களை வழங்கினோம். அதிலிருந்து சரியாக ஒரு மாதம் கழித்து சென்னையில் உள்ள 1,000+ மேற்பட்ட திருநங்கையருக்கு தொகுதியில், என்னுடைய தொகுதியில் முகாமுக்கு ஏற்பாடு செய்து கொரோனா தடுப்பூசி செலுத்தி நிவாரணப் பொருட்களை வழங்கினோம். மாண்புமிகு அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்களின் உதவியுடன் தொகுதியில் உள்ள திருநங்கர் அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கியிருக்கிறோம். இன்று நான் தொகுதிக்கு சென்றால் என்னை வரவேற்க திருநங்கை நல்லவாரிய உறுப்பினர் சகோதரி அனுஸ்ரீ உள்ளிட்ட திருநங்கை சகோதரிகள் 4-5 பேராவது என்னை வரவேற்க வந்து விடுவார்கள். நான் அதேபோல் ராயப்பேட்டை பக்கம் சென்றால் அங்கே என்னுடைய பாதுகாப்பு பணிக்காக தமிழ்நாட்டின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் பிரித்திகா யாசினி வந்து விடுவார். திருநங்கைகளுக்கான சட்டத்திட்டம் குறித்து எனக்கு எதுவும் சந்தேகம் என்றால் திருநங்கை சமூக செயல்பாட்டரான சுதா அவர்களும் தான் நான் தெரிவிப்பெறுகின்றேன். இப்படி அனைத்து திருநங்கையரையும் என்னை ஒரு அன்பு சகோதரனாக, என்னை கூட பிறந்த சகோதரனாகவே நினைத்து அன்பு பாராட்டுகின்றனர். இந்த நேரத்தில் முத்தமிழங்கர் கலைஞரை நினைத்துக் கொள்கிறேன். அனைத்து தரப்பினரும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான் உண்மையான சமூக வளர்ச்சி என்பதை உணர்ந்து அவர் மேற்கொண்ட பல திட்டங்களை எண்ணி நான் வியக்கின்றேன். 3 பாலினத்தவருக்கு திருநங்கை என பெயர் சூட்டுகிறார். அதைத் தொடர்ந்து திருநங்கை நலவாரியத்தை அமைத்தார். அவர்களுக்கு அடையாள அட்டை வாங்கினார். அதை வைத்து ரேஷன் கார்டு கொடுத்தார். வாக்காளர் அடையாள அட்டை தரலாம் என்று சொன்னார். இன்று ஆதார் அட்டை பெற வேண்டும் என்றாலும் அந்த அடையாள அட்டை தான் அவர்களுக்கு பேருதவியாக இருந்துள்ளது. 2008 ஏப்ரல் 15 திருநங்கை நலவாரியம் அமைத்ததை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல் 15 நாளை திருநங்கையர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று அறிவிக்கிறார். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மாதத்தில் ஒரு நாள் திருநங்கையர்களுக்கான சிறப்பு குறை தீர்ப்பு முகாம் நடைபெற வேண்டும் என்றும் ஆணை பிறப்பித்தார். சுயதொழில் தொடங்க மானியத்துடன் கூடிய உதவித்தொகை வழங்கினார். 5 திருநங்கைகள் இருந்தாலே திருநங்கைகள் சிறப்பு சுய உதவி குழு தொடங்க அனுமதி அளித்தார். சமத்துவபுரங்களிலும் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளிலும் அவர்களுக்கு வீடுகளை ஒதுக்கீடு செய்தார். ஆனால் 2014 ஆண்டுதான் உச்சநீதிமன்றம் இன்றிலிருந்து இவர்களை 3 பாலினத்தவர் என்று சொல்ல வேண்டும், அந்த எந்த பணியிலும் இவர்களை ஒதுக்கக்கூடாது என்றது. 2014 தான் உச்சநீதிமன்றம் இவர்களை 3 பாலினத்தவர் என்று அங்கீகரிக்கிறது. ஆனால் கலைஞரோ 2008 ஆண்டிலேயே திருநங்கையர் என பெயர் சூட்டி வாரியம் அமைத்து அவருடைய வாழ்வாதாரத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டார். அதனால்தான் திருநங்கையர் மகிழ்ச்சியாக தன்னிறைவுடன் வாழும் மாநிலங்களில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக, தமிழகம் முன்னோடியாக முற்போக்கு மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது.
திருநங்கைகளுக்காக முத்தமிழ் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி முன்னோக்கி எடுத்துச் செல்கிறார் என்பதை பார்த்தாலே அவருடைய சிந்தனையை நாம் உணர முடியும். அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கும் நகர பேருந்துகளில் பெண்களை போன்று திருநங்கையர்களை இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவித்தார். மாநில வளர்ச்சி கொள்கை குழுவின் பகுதி நேர உறுப்பினராக திருநங்கையரான முனைவர் நர்த்தகி நடராஜ் அவர்களை நியமனம் செய்தார். தமிழ்நாடு திருநங்கையர் நலவாரியத்தில் 2 திருநம்பிகள் உட்பட 13 பேர் கொண்ட குழுவை அமைத்தார். எங்களின் கழகத்தின் சார்பில் ரியா என்ற திருநங்கை ஒன்றிய குழு உறுப்பினராகவும் கங்கா என்ற திருநங்கையை வேலூர் மாநகராட்சி மன்ற உறுப்பினராகவும் நிறுத்தி வெற்றி பெற வைத்துள்ளார். திருநங்கையர் நினைத்த மாத்திரத்தில் எளிதில் சந்திக்கக்கூடிய நம் முதலமைச்சர் இருக்கிறார். திருநங்கையர் தினத்தன்று திருநங்கையர்கள் எல்லாம் தனது வீட்டிற்கு அழைத்து தேநீர் அளித்து அவர்களோடு உரையாடினார். இப்படி இந்தியாவிலே எந்த மாநிலத்திலாவது எந்த முதலமைச்சராவது செய்திருக்கிறார் என்றால் எனக்கு தெரியவில்லை. இன்று திருநங்கையர்களில் சகோதரி கார்த்திகா என்பவர் மருத்துவர் ஆகியுள்ளார். பல பொறியாளர்களாகவும் ஆகியுள்ளனர். வேலூரில் ஒரு திருநம்பி போலீஸ் ஆய்வாளராக உள்ளார். திருநங்கையரில் பிரித்திகா யாசினி, சிவன்யா ஆகிய இருவரும் சென்னையில் காவல் உதவி ஆய்வாளராக உள்ளனர். திருநங்கையரில் 5 பேர் காவலர்களாக உள்ளனர். அதே போல் சத்யஸ்ரீ, ஷர்மிளா, விஜய் ஆகிய 2 திருநங்கைகள் வழக்கறிஞர்களாக ஆகியுள்ளனர். லயலா கல்லூரியில் ஜென்சி என்ற திருநங்கை மாணவி ஆங்கில துறையில் PhD செய்து கொண்டிருக்கிறார். மிருத்துலா, சாக்ஷி, ஷர்மிகா, சஹானா ஆகிய திருநங்கைகளும் தீபக், ருத்ரன் என்ற திருநம்பியர்களும் அதே லயோலா கல்லூரியில் படித்து வருகிறார்கள். இதே போல் வெவ்வேறு கல்லூரிகளில் 10 மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகிறார்கள். பிசியோதெரபிஸ்ட், லேப் டெக்னீஷியன்ஸ், தூய்மை பணியாளர்கள், வாகன ஓட்டிகள் என தங்கள் திறமைக்கேற்ற பணிகளை திருநங்கைகள் பெற்று வருகின்றனர். திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் திருநங்கைகளுக்கு கல்வி கட்டணம் இலவசம் என்று இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் சென்னை பல்கலைக்கழகத்தின் 131 உறுப்பு கல்லூரிகளிலும் இளநிலை பட்டம் படிப்பு படிக்க தலா ஓரிடம் திருநங்கைகளுக்கு இந்த ஆண்டு முதல் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது. முத்தமிழங்கர் கலைஞருடைய முன்னெடுப்பில் அதன் தொடர்ச்சியாக நம் முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடுகளால் திருநங்கைகளையும் உள்ளடக்கிய சமூக சமத்துவ சமூக நீதி அரசு நடைபெற்று வருவதை நினைத்து நாம் பெருமை கொள்கிறோம். இந்த நேரத்தில் அவர்கள் சார்பாக சில கோரிக்கைகளை பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிலர் பள்ளி பருவத்திலேயே தாங்கள் திருநங்கை என்பதை உணர தொடங்கி விடுகின்றனர். அதனால் தங்களின் நிலையை வீட்டிலும் சொல்ல முடியாமலும் சக மாணவர்களிடம் பகிர முடியாமலும் தவிக்கிறார்கள். இது போன்ற சூழலில் அவர்களுக்கு கவுன்சிலிங் மூலம் அவர்கள் நல்வழிப்படுத்தும் பொறுப்பு ஆசிரியர்களுக்கு உள்ளது. இதை ஆசிரியர்கள் உணர வேண்டும். தமிழகத்தில் அதிகபட்சம் 25,000 திருநங்கைகள் இருப்பார்கள் என்று கணிக்கப்படுகிறது. ஆனால் இதுவரை சுமார் 13,000 பேர்தான் திருநங்கையர் நலவாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்து அடையாள ஏற்றை பெற்று அரசு திட்டங்கள் மூலம் பயனடைந்து வருகின்றனர். வாரியத்தில் பதிவு செய்தால் மட்டுமே அரசு நலத்திட்டங்களை பெற முடியும் என்ற சூழலில் அனைத்து திருநங்கைகளையும் வாரியத்தில் பதிவு செய்ய நம்முடைய அரசு துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். 40 வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு மாதந்தோறும் ₹1,000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. நான் அறிந்தவரை தான் ஒரு திருநங்கை திருநம்பி என்று தன் மன உணர்வை வீட்டில் வெளிப்படுத்திய நாளில் இருந்தே அவர்கள் கிட்டத்தட்ட ஆதரவற்றவர்களாகி விடுகின்றனர். எனவே 18 வயதுக்கு மேற்பட்ட திருநங்கையர் அனைவரையும் ஆதரவற்றவர்கள் என கருதி அவர்களுக்கு மாத உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்று உங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அரசு தனியார் அலுவலகங்களிலும் அவர்களின் கல்வி திறனுக்கேற்ற ஒரு பணியை ஒதுக்கி தந்தால் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை சுயமரியாதையுடன் அமைத்துக் கொள்ள பேருதவியாக இருக்கும். திருநங்கைகளில் பலர் கடவுள் நம்பிக்கை அதிகமாக உடையவர்களாக இருப்பதை நான் பார்க்கிறேன். இந்த சூழலில் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் திருநங்கையர்களையும் பணியில் அமர்த்துவது குறித்து பரிசீலிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். திருநங்கையர் போன்றே மாற்றுத்திறனாளிகளும் அரசின் மீதும் மாண்புமிகு முதல்வர்கள் மீதும் அளவு கடந்த அன்பும் பற்றும் கொண்டுள்ளனர் என்பதை நினைக்கையில் எனக்கு பெருமையாக உள்ளது. சட்டமன்ற உறுப்பினரானதும் தொகுதியில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கணக்கெடுத்து அவரிடம் பெற்ற கோரிக்கை மனுக்களை எல்லாம் தொகுத்து துறையை வழிநடத்துகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அனுமதியை பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கினேன். அவ்வளவு பணிகள் அவ்வளவு வேகமாக நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியை துறை சார்பாக தொடர்ந்து நடத்தி செயற்கை கால்கள், காது கேட்கும் கருவிகள், 3 வாகனங்கள், நிதி உதவிகள் போன்றவற்றை செய்து வருகிறோம். எங்கிருந்தோ மாநிலத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து மாற்றுத்திறனாளிகள் என்னிடம் வந்து மனு அளிக்கின்றனர். அந்த மனுக்களுடன் மாற்றுத்திறனாளிகள் என்பதற்கான சான்று, அதில் ஊனத்தின் சதவீதம் போன்றவற்றுடன் அவர்கள் இணைத்துள்ள அந்த புகைப்படங்களை பார்க்கும் பொழுது மனதிற்கு அவ்வளவு வருத்தமாக இருக்கும். இப்படித்தான் உதாரணத்துக்கு ஒரு முறை தூத்துக்குடியில் இருந்து ஜஸ்டின் என்ற ஒரு மாற்றுத்திறனாளி வாலிபர்
தன்னுடைய மூன்று சக்கர வாகனத்திலேயே தூத்துக்குடியிலிருந்து சாலை வழியாக என்னை பார்க்க மூன்று நாட்கள் பயணம் செய்து என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வந்திருந்தார். இனிமேல் இப்படி வரக்கூடாது என்று அவரை கேட்டுக்கொண்டு அவர் வைத்த கோரிக்கையின்படி பெட்டிக்கடை வைக்க கழக இளைஞரணியின் சார்பாக அவருக்கு உதவி செய்தோம். அந்த பெட்டிக்கடையை தூத்துக்குடி மாநகரின் மையப்பகுதியான மருத்துவமனை அருகிலேயே வைக்க மாநகராட்சியிடம் அனுமதி பெற்றுக் கொடுத்தது மாண்புமிகு அமைச்சர் அக்கா கீதாஜீவன் அவர்கள் தான் என்பதை இந்த சமயத்தில் தெரிவிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். அதற்கு என்னுடைய நன்றி. அந்த ஜஸ்டின் இன்னும் என்னுடன் தொடர்பில் உள்ளார். இளைஞரணியின் சார்பில் அவருக்கு நாங்கள் உதவி செய்து அந்த கடையை வைத்துக் கொடுத்தோம். இப்பொழுது அவர் எனக்கு என்னை தொலைபேசியில் அழைத்து இளைஞரணி வளர்ச்சி நிதி வழங்க வேண்டும் என்று அவர் என்னிடம் கேட்கிறார். இப்படி உதவி தேவைப்படும் பொழுது கைப்பிடித்து தூக்கிவிடும் ஒரு கரம் தான் அவர்களுக்கு தேவை. இப்படிப்பட்ட துறையை மூத்தமிழங்கர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபொழுது தன் வசம் வைத்துக் கொண்டார். தன் தள்ளாத வயதிலும் சர்க்கரை நாற்காலியில் அமர்ந்தபடி மாற்றுத்திறனாளிகளின் தாய் போல் அவருடைய தேவைகளை உணர்ந்து செயல்பட்டார். ஊனமுற்றோர் நலத்துறை என்றிருந்ததை மாற்றுத்திறனாளிகள் துறை என்று பெயர் மாற்றம் செய்ததே முத்தமிழங்கர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வாரியம் அமைத்தது வேலை வாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்கினார். கட்டடங்களில் சாய்வு நிலை நடைபாதைகளை அமைத்ததும் பேருந்துகளில் தரைத்தாழ் படிகள் அமைத்து தர உத்தரவிட்டதும் கலைஞர் அவர்கள் தான். சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ₹5,00,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனியாக வழிவகை செய்து தர உத்தரவிட்டதும் முத்தமிழங்கர் கலைஞர். அதன் பின் ஆட்சி பொறுப்பேற்ற நம்முடைய முதல்வர் அவர்களும் கலைஞரை போன்றே இந்த துறையை தன் வசம் வைத்துக் கொண்டார். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் கலைஞரை போன்றே மாற்றுத்திறனாளிகள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். 1984 முதன் முதலாக சட்டமன்ற தேர்தல் நின்றபொழுது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லிட்டில் ஃபிளவர் கான்வென்ட் காது கேளாதோர் பள்ளிக்கு அவர் சென்றார். அந்த வருடம் தனியாக சென்றவர். அதற்கடுத்து இன்று வரை கடந்த 38 ஆண்டுகளாக தன்னுடைய பிறந்த நாளை குடும்பத்துடன் அந்த பள்ளி மாணவர்களுடன் தான் செலவிடுவார். அங்கு அவர் பேசும்பொழுது ரொம்ப பெருமையாக அந்த மாணவர்களிடம் சொல்வார், என்னை எனக்கு இன்றைக்கு பிறந்த நாள், என்னை பார்க்கறதுக்கு பல்வேறு முக்கியஸ்தர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் என்றால் உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளோ மனநேரம் இருக்கும் என்று தலைவர் எப்பொழுதும் அங்கு உரையாற்றுவார். சமீபத்தில் கூட மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய பொழுது உடனடியாக அமைச்சர்களையும் துறை அதிகாரிகளையும் அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய கோரிக்கைகளையெல்லாம் நிறைவேற்றி 1 மணி நேரத்தில் இந்த போராட்டத்தை வாபஸ் வர வைத்தார். இந்த ஓராண்டில் கொரோனா 3ஆம் அலை சமயத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தேர்வில் இருந்து விலக்கு வழங்கினார். கலைஞர் பிறந்த June 3ஆம் தேதியிலிருந்து மாற்றுத்திறனாளிகளும் நகர பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவித்தார். கொரோனா சமயத்தில் மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு விடுமுறை அறிவித்தார். கொரோனா தடுப்பூசியை அவருடைய வீடுகளுக்கே சென்று போடும் சிறப்பு திட்டத்தை அறிவித்தார். 80% ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை ₹1,500 ₹2,000 உயர்த்தி வழங்கியுள்ளார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களும் இயற்கையை அழகை ரசிக்க வேண்டும், அதன் பிரம்மாண்டத்தை உணர வேண்டும் என்பதற்காக சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் கடல் அருகில் சென்று கடலை ரசிக்கும் வகையில் தற்காலிக நடைபாதை அமைத்து தந்தார். அதை திறந்து வைக்கும் வாய்ப்பை எனக்கு வழங்கிய மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேருணன் அவர்களுக்கும் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் திரு ககன்தீப் சிங் பேடி IAS அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என் கைகளை பிடித்தபடி முதன் முதலாக கடல் அலைகளை கண்டு மகிழ்ந்து அவர்களை பார்த்தபொழுதுதான் அவர்களுக்கு இது எப்படிப்பட்ட வாய்ப்பு என்பதை உணர்ந்தேன். அந்த அனுபவத்தை அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக தற்காலிக பாதையை நிரந்தர பாதையாக அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வரிடம் நான் கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையை ஏற்று அந்த தற்காலிக நடைபாதையை மெரினாவில் மட்டுமின்றி பெசன் நகர் கடற்கரையிலும் நிரந்தர பாதையாக அமைக்க உள்ளதாக அறிவித்துள்ளார் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டத்தை கடற்கரை உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் பேரவைத் தலைவர் வாயிலாக முன்வைக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு வேறு எந்த மாநிலங்களும் இல்லாத அளவுக்கு விலை உயர்ந்த வீல் சேர்கள், காது கேட்கும் கருவிகள், செயற்கை கார்கள் நம் மாநிலத்தில் தான் நம் முதலமைச்சருடைய மேற்பார்வையில் வழங்கப்பட்டு வருகின்றன என்பதை பெருமிதத்துடன் சொல்லிக் கொள்கிறேன். இந்த சூழலில் அவர்கள் முன்வைக்கும் சில கோரிக்கைகளையும் உங்கள் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்திற்கும் சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கும் எடுத்துச் செல்ல விரும்புகிறேன். மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கல்வி கற்க அரசு சார்பாக 20க்கும் மேற்பட்ட சிறப்பு பள்ளியை அரசை நடத்தி வருகிறது. அந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லித்தர தேவையான ஆசிரியர்களை நியமித்து நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய அந்த பள்ளிகள் தரம் உயர்த்த வேண்டும் என்றும் கட்டமைப்பு, கற்றல், கற்பித்தல் ஆகிய உள்ளடங்கிய கல்வி கற்க வசதியான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவருடைய கோரிக்கையை உங்கள் வாயிலாக நான் முன்வைக்கிறேன்.
40% மேல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகளில் அனைத்து விதமான கட்டணங்களில் இருந்தும் விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அரசுக்கும் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். 2013 தேசிய பார்வையற்றோர் கூட்டமைப்புக்கும் ஒன்றிய அரசுக்குமான வழக்கு ஒன்றில் உச்சநீதிமன்ற நீதியரசர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை சமூகம் புரிந்து கொள்ளவில்லை, அவர்களை பணியமர்த்துவதற்கான பணியிடங்களை முதலில் கண்டறிய வேண்டும் என்று தன் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார்கள். 4% இடஒதுக்கீடு என்றால் அது அனைத்து துறைகளிலும் பொருந்தும். போக்குவரத்து காவல்துறையாக இருந்தாலும் அங்கு அவர்களுக்கான அந்த 4% கண்டறிய வேண்டும். அதாவது காவல்துறையில் உள்ள அமைச்சு பணியாளர்கள் மினிஸ்டரியல் ஸ்டாஃப் போன்று அனைத்து துறைகளிலும் இவர்கள் பணிபுரிவதற்கான ஏதுவான பணியிடங்களை கண்டறிய வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நம் சட்டம் 21 வகை மாற்றுத்திறனாளிகளை அங்கீகரிக்கிறது, ஆனால் இவர்களுக்கான பணியிடங்களை அரசு தனியார் துறைகளில் நாம் கண்டறிய வேண்டும். இதற்காக ஒரு முழுநேர ஆணையம் அமைக்க வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை இங்கே உங்கள் வாயிலாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். மாற்றுத்திறனாளிகள் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக உள்ளனர். இவர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கின்ற வகையில் உள்ளாட்சி அமைப்புகள் எப்படி பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை தலைவர் கொடுத்தாரோ அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இடஒதுக்கீட்டை வழங்கி மக்கள் பிரதிநிதிகளாக உயர்த்தும் பொழுது சரியான இடத்தில் வைத்து இவர்களை அணுக வசதியாக இருக்கும் என்பதை அரசுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். அதேபோல் சமூக நலத்துறை ஒதுக்கீடு செய்வதும் வருவாய்த்துறை மூலமாக நடைமுறைப்படுத்தப்படும் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை ₹1000 ₹1500 உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் வைத்துள்ளார்கள். 2 ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு காலமுறை ஊதியம் வழங்கும் கலைஞர் அவர்களுடைய உத்தரவு கடந்த 10 ஆண்டுகளாக கடுப்பில் போடப்பட்டுள்ளது. இதை அரசு நிதிநிலைக்கு தகுந்தாற்போல் படிப்படியாகவது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொதுத்துறை வங்கிகளில் கூட்டுறவு சங்கங்கள் அனைத்தும் வங்கிகள் மேலாண்மை சட்டத்தின் கீழ் வருவதால் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த வங்கியும் கடன் தருவதில்லை. அதை நேர் செய்யும் வகையில் டாட்கோ போல் மாற்றுத்திறனாளிகள் என்று தனி நிதியம் உருவாக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் வாயிலாக முன்வைக்கின்றேன். எல்லா பல்கலைக்கழகங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் குறித்து ஆய்வு மற்றும் கற்பித்தலுக்கான துறையை முத்தமிழ்ஞர் கலைஞர் பெயரில் உருவாக்க வேண்டும் என்றும் உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மாவட்டந்தோறும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மேலாண்மை மையத்தை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளது. இந்த துறையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகம் உள்ளன. மாற்றுத்திறனாளி நலத்துறையில் கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் ஆணையத்தில் முறையிடுவது வழக்கம். ஆனால் தற்போது துறையின் இயக்குநரே ஆணையகத்துக்கும் ஆணையராக இருப்பதால் அங்கு முறையீடு செய்ய மாற்றுத்திறனாளிகள் தயங்குவதாக தெரிகிறது. ஆகையால் மாற்றுத்திறனாளிகள் ஆணையத்திற்கு என்று தனியாக மாற்றுத்திறனாளி ஒருவரை ஆணையராக நியமிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இக்கோரிக்கையை மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் வாயிலாக மாண்பு முதலமைச்சர்களின் கனிவான கவனத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறேன். இது மட்டுமல்லாமல் என்னோடு எப்போதும் தொடர்பில் இருக்கக்கூடிய அருமை நண்பர் பேராசிரியர் திரு தீபக்நாதன் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகள் சங்க உறுப்பினர் அத்தனை பேருக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஓராண்டு ஆட்சி எங்கள் தொகுதியில் அரசு திட்டங்கள் மூலம் பயன்பெற்றவர்கள் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். அரசு திட்டங்கள் குறித்து ஆண்களை விட பெண்களே அதிக விழிப்புணர்வுடன் உள்ளனர். எந்த கோரிக்கை என்றாலும் தயங்காமல் கேட்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி உதவித்தொகை குறித்தும் இவர்களே என நேரடியாக மனுவளிக்கிறார்கள். ஆன்லைன் கல்விக்கென்றால் செல்போன் என்றாலும் டேபாக இருந்தாலும் சரி, பெண்கள் தான் மனுவளித்து அந்த பயனை தங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றுத்தருவராக உள்ளனர். இப்படி தனக்கு தேவையானவற்றை கேட்டு பெறக்கூடிய தைரியம் மிகுந்த பெண்களை வளர்த்தெடுத்த முன்னோடி மாநிலமாகவும் பெண்களின் உரிமைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதிலும் அவர்களுக்கு சம உரிமையை உறுதி செய்வதிலும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. பெண் அடிமைத்தனத்தின் அடிப்படை பொருளாதாரத்தில் அவர்கள் ஆண்களை சார்ந்திருப்பதுதான். பெண்கள் பொருளாதார சுதந்திரம் பெற வேண்டும் என்பதால் தான் திராவிட இயக்க தத்துவத்தினுடைய ஆசான் ஐயா பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று முதல் முதலில் குரல் எழுப்பினார். அவர் வழிவந்த முத்தமிழ்ஞர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் புரட்சிகரமான சட்டத்தை நிறைவேற்றியது. அதே ஆண்டில் கலைஞர் அரசால் மகளிர் சுய உதவி குழுக்களும் தொடங்கப்பட்டன. அரசியல் அதிகாரத்தில் பெண்கள் பங்கு பெற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்துடன் 1996 உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு கலைஞர் அரசு தான் 33% அளித்தது. அதை 50% உயர்த்தியது கலைஞர் வழியில் பயணிக்கும் நம்முடைய முதலமைச்சருடைய அரசு தான். தலைநகர் சென்னையில் பிரியா என்ற முதல் பெண் மேயர், அதுவும் பட்டியல் வகுப்பைச் சேர்ந்த முதல் பெண் மேயர் வரவும் காரணமாக அமைந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான். பெண் கல்வியை ஊக்கப்படுத்த அரசு பள்ளியில் படித்துவிட்டு கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கு மாதம் ₹1000 ஊக்கத்தொகை வழங்க உத்தரவிட்டதும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். பெண்களுக்கு பேறுகால விடுமுறையை ஓராண்டாக அதிகரிக்க காரணமாக இருந்தது நம்முடைய முதல்வர் அவர்கள் தான்.
அரசு சார்பில் வழங்கப்படும் வீடுகளை குடும்பத் தலைவரின் பெயரில் வழங்க உத்தரவிட்டதும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். இந்த திட்டங்களின் நோக்கம் வெறும் நிதியுதவி அளிப்பது மட்டுமல்ல, சமூக மறுமலர்ச்சியை ஏற்படுத்தவே இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. தேசிய அளவில் நகர்ப்புறங்களில் வேலைக்கு செல்லும் பெண்களின் சதவீதம் 15.4% இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலோ இந்த சதவீதம் 21.8% இருக்கிறது. நகர்ப்புற பெண்கள் பணிக்கு செல்வதையும் கல்வி கற்பதையும் மேலும் ஊக்கப்படுத்தும் விதத்தில் இலவச பேருந்து பயணத்தை நடைமுறைப்படுத்தியதும் நம்முடைய தலைவருடைய கழக அரசு தான். நான் சென்ற உள்ளாட்சி தேர்தலின் பொழுது பிரச்சாரத்திற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கிருந்த மகளிர் எல்லாம், தாய்மார்கள் எல்லாம் என்னை தலைவரிடத்தில் போய் செல்வங்கள், இந்த பேருந்து வந்து வசதி எங்களுக்கு செய்து கொடுத்தது வந்து நாங்கள் ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் பெருமையாக சொல்லணும்னா அவங்க வந்து அதை இலவச பஸ் என்றோ மகளிர் பஸ் என்றோ அழைப்பதில்லை, தலைவருடைய பெயரை சொல்லி ஸ்டாலின் பஸ் என்று தான் அவர்கள் அழைக்கின்றார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2 நாட்களுக்கு முன்பு தேசிய விருது பெற்ற இயக்குனர் திரு சீனு ராமசாமி அவர்கள் தலைவரிடத்திலே வாழ்த்து பெற வந்திருந்தார். அப்பொழுது அந்த நிகழ்ச்சியில் நானும் அங்கே இருந்தேன். அவர் சொன்னது வந்து, திரு சீனராமசாமி அவர்கள் சொன்னது வந்து, முதல்வர் அவர்களே, என்னுடைய நான் வந்து உங்களை சந்திக்க போறேன்னு தெரிஞ்சோடனே என்னுடைய தாயார் உங்களிடத்து ஒரு விஷயத்த சொல்ல சொன்னார், உங்களுக்கு நன்றி சொல்ல சொன்னார் இந்த இலவச பஸ்ஸுக்காக. இந்த இலவச பஸ்ஸுங்கிற ஒரு விஷயம் பெண்களுக்கு மிகப்பெரிய, அவங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் உயர்த்தியிருக்கு, வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருக்கிறது என்று சொன்னார். இந்த துறை அலுவலர்கள் கிராமம் தொடங்கி நகரம் வரை அனைவருடனும் தினமும் தொடர்பில் உள்ளவராக இருக்கின்றனர். இவர்கள் மூலம் குழந்தைகள், சிறுமிகள், பெண்களுக்கு கழக அரசு வழங்கும் சலுகைகள், கல்வி திட்டங்கள் போன்றவற்றை தினமும் எடுத்துரைக்கும் வகையிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைகளே ஒரு நாட்டின் வருங்கால சொத்து, அவர்கள்தான் தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்பதால் முதல்வர் அவர்கள் அவர்களுடைய மேம்பாட்டிற்காக தொடர்ந்து சிறப்பான திட்டங்களை தீட்டி வருகிறார்கள். கொரோனாவினால் பெற்றோர்கள் இழந்த குழந்தைகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் பெற்றோர்கள் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளின் பெயரில் வைப்புத் தொகையாக ₹5,00,000 செலுத்தப்பட்டு பராமரிப்பு தொகையாக மாதம் ₹3,000 இலவச கல்வியும் வழங்கப்படும் என அறிவித்தார்கள். கொரோனாவினால் பெற்றோர்கள் ஒருவரை இழந்த குழந்தைக்கு உடனடி நிவாரண தொகையாக ₹3,00,000 வழங்கப்படுகிறது. கொரோனா நெருக்கடியிலும் நம் முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு தரப்பினராக பார்த்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இது. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் செயல்பாட்டை நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை அமர்த்தியா சென் அவர்களே பாராட்டியுள்ளார்கள். இதிலிருந்து இந்த திட்டத்தின் முக்கியத்துவத்தை நாம் உணரலாம். இத்திட்டத்தில் பணியாற்றும் 43,850 ஊழியர்கள் கருவுற்ற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து உணவும் ஆலோசனைகளும் தந்து நலமான குழந்தை பிறப்புக்கு வழி செய்கிறார்கள். அங்கன்வாடிகளில் குழந்தைகளுக்கு சொல்லும் கதைகள் மூடநம்பிக்கையில் சார்ந்த கட்டுக்கதைகளாக இல்லாமல் கல்வி, விளையாட்டு, கலை சார்ந்து அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இருந்தால் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் கேட்பதை விட காணொலி காட்சிகளாக பார்ப்பதன் மூலமே அதிகம் ஈர்க்கப்படுகிறார்கள். வாரம் ஒரு முறை காணொலி காட்சியாக ப்ரொஜெக்டர் வசதியுடன் கதைகள், காட்சிகளை திரையிட்டு காட்டுவதன் மூலம் அவருடைய சிந்திக்கும் திறன், கற்பனை வளம் கூடும். அதற்கு குழந்தைகளுக்கு முன்பருவ கல்வி வழங்கும் ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் திருநங்கையர்கள், மாற்றுத்திறனாளிகள் குறித்து தான் அதிகம் பேசியிருக்கிறேன். அவர்கள் உடலால் மட்டுமே ஊனமுற்றிருக்கிறார்களே தவிர உள்ளத்தால் அல்ல என்பதை நம்முடைய கழக அரசு தன்னுடைய திட்டங்களின் மூலம் தொடர்ந்து நிரூபித்து வருகிறது. தமிழ் சமூகத்தில் மாற்றம் உருவாக பிறந்தது தான், வறுமலர்ச்சியை ஏற்படுத்த எழுந்தது தான் இந்த திராவிட இயக்கம். சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் லட்சியத்தோடு இந்த இயக்கம் அரசியல் அதிகாரத்தை கையில் எடுத்து பொருளாதார திட்டங்களை செயல்படுத்துகிறது. சமூக வளர்ச்சி வேண்டும், அது குழந்தைகள், பெண்கள், திருநங்கையர், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைவருக்குமான வளர்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த லட்சியங்களை நோக்கி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை, மாற்றுத்திறனாளி நலத்துறை உறுதியுடன் பயணிக்கும் என்பது நிச்சயம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கு பேசியுள்ள பலர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் பலர் என்னை சின்னவர் என்றும், செல்லமாக சின்னவர் என்றும், சேப்பாக்கத்தின் செல்லப்பிள்ளை என்றும் அழைப்பதை கேட்டு மகிழ்கிறேன். கண்டிப்பாக இங்குள்ள தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் அனுபவத்துடன் ஒப்புடையில் உண்மையிலே நான் ரொம்ப சின்னவன் தான். மக்களுக்கு வெறும் சேப்பாக்கத்துக்கு செல்லப்பிள்ளையாக இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் செல்லப்பிள்ளையாக இருந்து, தமிழக மக்களுக்கும் செல்லப்பிள்ளையாக இருந்து உங்கள் அனைவருடைய அன்பையும் ஆலோசனையும் வழங்குமாறு, வழிகாட்டுமாறும் பேரவைத் தலைவர் உள்ளிட்ட
இந்த நேரத்தில் இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு வருடமாக போகிறது. நம்முடைய தலைவர் அவர்களை தமிழக மக்கள் அத்தனை பேரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏன் சில நேரங்களில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பாராட்டுகிறார்கள். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் பாராட்டுகின்றார்கள். ஆனால் அந்த அத்தனை பாராட்டையும் விட மிக முக்கியமான பாராட்டாக நான் கருதுவது, பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவர் ஒருவர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கலைஞர் என்று அவர் பாராட்டுவதுதான் நம் தலைவர் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டாக நான் கருதுகிறேன். இத்துறை மீதான விவாதத்தில் பங்கெடுக்க எனக்கு கூடுதலாக நேரம் ஒதுக்கிய உங்கள் அத்தனை பேருக்கும், குறுக்கீடு செய்யாமல் பேச வாய்ப்பளித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும், அதேபோல் மாநில முதலமைச்சர் அவர்களுக்கும் துறையின் அமைச்சர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மானிய கோரிக்கை சமூக நலத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சகோதரி கீதா ஜீவன் அவர்கள் நிறைவாக பதில் உரையாற்ற இருக்கிறார்கள். ஆனால் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மானிய கோரிக்கையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் இதில் இணைந்திருக்கிற காரணத்தால் அந்த துறை எப்படி கலைஞர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்தபோது அதை தன் கையில் வைத்துக் கொண்டு பணியாற்றியிருக்கிறாரோ அதே வழியில் இன்று நானும் பணியாற்றிக் கொண்டிருக்கேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இங்கு அதிமுகவை சார்ந்த உறுப்பினர் அருண்குமார் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த மாண்புமிகு உறுப்பினர் உதயநிதி அவர்களும் மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியிருக்கக்கூடிய, அதை ஒட்டி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிச்சயமாக உறுதியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆணையகத்தில் நானே நேரடியாக சென்று சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகளுடைய நிர்வாகிகளை அழைத்து மிக விரைவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் நாங்கள் தீர்த்து வைத்திருக்கிறோம், அதனால் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இன்னும் மீண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு பெரிய ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி விரைவில் நிச்சயமாக அதற்குரிய பரிகாரத்தை இந்த அரசு காணும். படிப்படியாக அதை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்பதை இங்கு பேசிய உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் இதை ஒரு அறிவிப்பாக நான் அறிவித்து அமைகிறேன். வணக்கம்.